இல்லாமல் அபாண்டங்களை எல்லாம் எழுதுகின்ற ஒரு கலாச்சாரமாக அந்த முகநூல், அது ஒரு நல்ல நோக்கங்களுக்காக வந்த ஒரு விடயம். நல்ல விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக சிலர் ஒரு ஆதாரம் இல்லாமல் அபாண்டமாக குற்றச்சாட்டுகளையும் தேவையற்ற விமர்சனங்களையும் எழுதுவது என்பது ஒரு நல்ல கலாச்சாரம் அல்ல. ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட நல்ல சமுதாயத்தினுடைய அடக்கமாக அது இருக்க மாட்டார். ஆனால் அப்படி சிலர் பாவிக்கிறார். சிலர் வேறு சில தேவைகளுக்காக, சில தேவையற்ற அரசியல் தேவைகளுக்காகவும் சில விஷயங்களை எடுத்து அங்கு நீங்கமாக பேசுவது உண்டு. அப்படித்தான் இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுடைய இந்த கொடுப்பனவி இந்த வருடத்தோடு சரி என்ற சில பிரச்சாரங்களும் ஆங்காங்கே வந்ததை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி எந்த விதமான நிலைமையும் இல்லை. இது உத்தியோகபூர்வமாக மாகாண சபையினால் தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். அது அடுத்த வருடத்திலும் தொடரும், அதற்கடுத்த வருடத்திலும் தொடரும். எப்பொழுதும் அந்த கொடுப்பனவு எங்களுடைய மாகாணத்தினுடைய முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு கிடைக்கும் என்பதை மிகவும் உறுதியாக தேவையற்ற விஷயங்களுக்கு காது கொடுப்பவர்கள் தான் எங்களை விட அதிக பேர் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் தானே காந்தி சொன்ன அந்த தீயநவற்றை பார்க்காதே, தீயநவற்றை கேட்காதே, தீயநவற்றை பேசாதே என்று அவர் மூன்று குரங்குகளை முன்வைத்து சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அது போன்று நல்ல விஷயங்களை நாங்கள் பேசுவோம், நல்லவற்றுக்கு காது கொடுப்போம். ஆகவே இந்த அதாவது ஒரு கல்வி கற்றவன் என்பவன் விமர்சனங்களுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள்.